உலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதிய நம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை, மாதுளம்பு நிறத்தாலை புவியடங்க காத்தாலை, அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை, முக்கண்ணி ஆகிய எல்லையம்மனை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கொடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி எல்லையம்மா உந்தன் விழுந்துணையே. ஆடுகின்றடி பிள்ளையிலே நிறைந்த அந்த ஆதி பராசக்தியாகிய எல்லையம்முடைய திருவருளை நாடி
எம்பெருமான் இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கின்ற எல்லோருக்கும் ஈசனாகிய அந்த சிவபெருமானுடைய பொற்பாத திருவடிகளை வணங்கி நம்ம எல்லாரும் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணகர்த்தாவாக இறைவன் இருந்தான் என்றால், அந்த வெளியீட்டை தந்தவன் நாமெல்லாம் இந்த பூமியிலே உலாவுவதற்காக தன்னுடைய இரத்தத்தையும் சதையையும் நமக்காக கொடுத்து இங்கே பிண்டமாக உழவு விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லோரும் அன்றாடம் தொழக்கூடியவள் நம்மை ஈன்ற தாய். அந்த தாயை முதலிலே வணங்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நான் பார்க்கிறேன் அந்த எல்லையம்மனுடைய வடிவாக, எல்லையம்மனுடைய காட்சியாக இங்கே தாய்மார்கள் வீற்றிருக்கிறீர்கள். அதனால ஈசனை வணங்கிட்டோம், பெத்த தாயை வணங்கணுமா இல்லையாண்ணே? கண்டிப்பா வணங்கணும். அதனால தாய்க்காக பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்தே அம்மாவோ, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா.